வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் அண்ட் ஹோம் டிப்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி முதுகு வலியை சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். முன்னாடி எல்லாம் வயதானவர்கள் மட்டுமே சந்திக்கும் பிரச்சனையாக இருந்து வந்த முதுகு வலி, இப்போது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினர்களும் சந்திக்கின்ற பிரச்சனையாக மாறிடுச்சு. இந்த வீடியோவில் முதுகு வலி வர காரணமும் அதற்கு உண்டான தீர்வு முறைகளையும் பற்றி பார்ப்போம். முதல்ல முதுகு வலி வர காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம உடலுடைய சக்திக்கு மீறிய வேலைகளை தொடர்ந்து செய்கிறதுனால முதுகு வலி வரும். அதாவது ஒரு கடினமான பொருளை மிக நீண்ட தூரம் தூக்கி போகிறதுனால முதுகு வலி வரலாம். சில பேருக்கு மாடிப்படிகளை ஏறுறதுனால முதுகு வலி வரும். அதிகப்படியான உடற்பயிற்சி செய்யும்போது கூட முதுகு வலி வரலாம். அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு முதுகு வலி வரும். டூ வீலரில் ரொம்ப நேரம் போகிறவங்களுக்கு முதுகு வலி வரலாம். உயரமான இடத்துலிருந்து விழுந்து அடிபடுறதுனால கூட முதுகு வலி வரும். காரமான உணவுகள், பருப்பு வகைகள் போன்ற உணவுகளை அதிகமாக சாப்பிட்றது, உடம்பிலிருந்து வெளியேறும் காற்று, சிறுநீர், மலம், வாந்தி, தும்மல், ஏப்பம், கண்ணீர் இதெல்லாம் வெளியேறாமல் அடக்குவதன் காரணமாக கூட முதுகு வலி வரலாம். இந்த மாதிரியான காரணங்களால தான் முதுகு வலி வருது. சரி, இந்த மாதிரி வர முதுகு வலியை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதலாவதாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 5 மிளகு, 5 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவு சுக்குத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிங்க. இதை தினமும் குடிச்சிட்டு வரும்போது முதுகு வலி குணமாகும். அடுத்ததாக ஒரு டம்ளர் பாலில் 10 பூண்டு பல் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை இறக்கி அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடும்பொழுது முதுகு வலி போகும். இதை தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக கருப்பு உளுந்தை பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து கூழ் பதத்தில் காய்ச்சி டெய்லி குடிச்சிட்டு வரும்போது ஒரு 10 நாளைக்குள்ளே முதுகு வலி சுத்தமாக குறைஞ்சிடும். முதுகு வலி மட்டும் இல்லாமல் கழுத்து வலி, இடுப்பு வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த வலியாக இருந்தாலும் சரியாகிடும். உளுந்தில் நிறைய கால்சியம் இருக்குது. இது எலும்பை ஒட்ட வைக்கிற தன்மை கூட இதில் இருக்குது. அதனால தான் நமக்கு நல்ல பலன் கிடைக்குது. கால்சியம் அதிகம் உள்ள உணவுகள் எலும்பின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவுது. பாலில் நிறைய கால்சியம் இருக்குது. இது குழந்தைகளுக்கு மிகவும் அவசியம். பால் மற்றும் பால் பொருட்கள் சார்ந்த உணவுப் பொருட்களை கட்டாயம் சேர்த்துக்கணும். இதே போல் எலும்பு உறுதிக்கும் வளர்ச்சிக்கும் கால்சியம் சத்தோட வைட்டமின் டி சேர்க்கணும். உணவில் கிடைக்கிற கால்சியத்தை உடம்புல கிரகித்துக்கொள்ள வைட்டமின் டி அவசியம் தேவைப்படுது. இந்த வைட்டமின் டி மீன் உள்ளிட்ட அசைவ உணவில் நிறைய கிடைக்குது. குட்டி குட்டி மீனில் உள்ள முள்ளில் நிறைய கால்சியம் இருக்குது. அதை அப்படியே சாப்பிட்லாம். இதை அப்படியே சாப்பிட்றதுனால உடலுக்கு கால்சியம் சத்து நிறைய கிடைக்கும். வெஜிடபிள் ஆயிலில் வைட்டமின் டி நிறையா இருக்குது. அதே மாதிரி சோயாபீன்ஸ் ஆயில்லையும் வைட்டமின் டி நிறையா இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஆடுதொடா மூலிகையோட வேற கசாயம் வச்சு குடிக்கும்போது உடல் வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல நிவாரணம் கிடைக்கும். உப்பை வறுத்து ஒரு துணியில் கட்டி மிதமான சூட்டில் வலி உள்ள இடத்துல ஒத்தரம் கொடுக்கும்போது வலி குறையும். கொய்யா பழத்தை நிறைய சாப்பிடுவதன் மூலமா எலும்புகள் பலம் பெறும். வாத நாராயண கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கசாயம் பண்ணி குடிக்கும் பொழுது மூட்டு வலி, இடுப்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி அனைத்து வலிகளும் சரியாகும். அதே போல வாத நாராயண கீரையை கேழ்வரக மாவோட சேர்த்து தோசை பண்ணி சாப்பிட்டாலும் அனைத்து வலிகளுக்கும் நிவாரணம் கிடைக்கும். அடுத்ததான் சுக்கு, தனியா, வெந்தயம், வெல்லம் எல்லாத்துலேயும் 10-10 கிராம் எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதை காலை மாலை ரெண்டு வேளையும் பொடியாகவோ அல்லது தண்ணீரோட சேர்த்தோ கலந்து குடிச்சிட்டு வரும்பொழுது முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, மூட்டு வலி இப்படி எலும்பு சம்மந்தப்பட்ட எந்த வலியாக இருந்தாலும் சரியாகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட தீர்வுகளில் எதை வேணாலும் பயன்படுத்தி நிவாரணம் பெறலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.